பாரதி மீடியா நேர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் வாழ முடியாவிட்டால் இங்கிலாந்துக்கு ஓடுங்கள், விக்கிக்கு பொன்சேகா பதிலடி. இலங்கையில் 7 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்களில் குறைபாடு. யாழில் அமைச்சர் ஒருவரின் செயல், அதிருப்தி அடைந்த ஜனாதிபதி ரணில். உறவினர் வீட்டிற்கு சென்ற வீடு திரும்பிய மனைவி, பிள்ளைகளுக்கு காத்திருந்த சோகம். துருக்கியை உலுக்கிய நிலநடுக்கம், சடலமாக மீட்கப்பட்டு இலங்கை பெண். படகு கவிழ்ந்து கோர விபத்து, ஆசிரியரும் 4 மாணவர்களும் உயிரிழப்பு. தமிழர் பகுதியில் சம்பவம். மேல்குத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து முதியவர் ஒருவரின் சடலம் மீட்பு. ஊழல்வாதிகளின் அனுசரணையில் பதவியேறிய ரணிலால் சிங்கப்பூர் பிரதமரை போன்று செய்ய முடியுமா, ரஞ்சன் கேள்வி. வடக்கு விவசாயம் நவீனமயமாகும், நெல்லுக்கு இம்முறை 100 ரூபாய் உத்தரவாதம் இல்லை, கிளிநொச்சியில் ரணில். தொடர்பான விரிவான செய்திகளோடு இலங்கையில் வாழ முடியாவிட்டால் இங்கிலாந்தை நோக்கி ஓடி செல்லுங்கள் என்று தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் எம்பிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான சரத் பொன்சேகா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையானது ஒற்றை ஆட்சி நாடாகும், இங்கு சமஸ்டிக்கு இடமில்லை, இங்கு வாழ முடியாவிட்டால் விக்னேஸ்வரனை இங்கிலாந்துக்கு போக சொல்லுங்கள். விக்னேஸ்வரன் சிங்கள பெண்ணையே திருமணம் முடித்துள்ளார், அவரின் பிள்ளைகளும் அப்படித்தான். தற்போது வடக்கு மகளுக்காக குரல் கொடுப்பது போல் பாசாங்கு செய்கிறார் அவர். சந்தர்ப்பவாதியிடமும் சாடியுள்ளார். ஷபஸ்டி தொடர்பிலும் மகா சங்கத்தினர் குறித்தும் சி வி விக்னேஸ்வரன் எம்பி வெளியிட்ட கருத்துக்கள் தெற்கு அரசியலில் பெரும் சொற்பொறை ஏற்படுத்தியுள்ளது. பல தரப்பினரும் விக்கியை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இலங்கையில் 7 லட்சத்துக்கும் அதிகமான மோட்டார் வாகனங்கள் குறைபாடுள்ள, காற்றுப்பைகள் மற்றும் இனிய பாதுகாப்பு குறைபாடுகளுடன் இருப்பதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயக்கன் நிஷாந்த் அனுகுத்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கையின் வீதிகளில் பழுதடைந்த காற்றுப்பைகள் கொண்ட எஸ்யூவி உட்பட பல நவீன கார்கள் எவ்வித பரிசோதனைக்குமின்றி பயணிப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை அடுத்து வாகன இறக்குமதி முகவர்கள் பாதுகாப்பு குறைபாடுகளுடன் அடையாளம் காணப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்கள் தொடர்பான விவரங்களை திணைக்களத்திடமிருந்து சேகரித்து அந்த வாகனங்களை திரும்பப் பெற நடவடிக்கை எடுத்து வருவதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பழுதடைந்த காற்றுப்பைகளை கொண்டுள்ள வாகனங்களை செலுத்துவது மிகவும் ஆபத்தானதாகும். இந்த நிலையில் மீள அழைக்கப்படும் வாகனங்கள் தொடர்பிலான தகவல்கள் தொகுக்கப்பட்டு ஊடகங்கள் ஊடாக பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் உள்ள கார் இறக்குமதி முகவர்களால் காற்றுமையை மீண்டும் நிறுவுவதற்காக 47 ராகங்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதில் ஹோண்டாவின் 9 வகைகளின் கீழ் 33 ராகங்களும், மெட்சுபியின் 3 பிரிவுகளின் கீழ் 8 ராகங்களும், டொயோட்டாவின் 6 ராகங்களும் அடங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் பிற்பகல் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் ஒருவர் அழைக்க விருந்தாளியாக கலந்து கொண்டதால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அதிருப்தி அடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ் மாவட்ட செயலகத்தில் யுத்தத்தின் போது சொத்துக்களை இழந்தவர்களுக்கான இழப்பீடு மற்றும் வலிகாமம் வழக்கில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட காணிமி உரிமையாளர்களுக்கு உதவித்தொகை என்பவற்றை வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற ஏற்பாடாகியிருந்தது. இந்த நிகழ்வுக்கான ஒழுங்கமைப்பு ஜனாதிபதி செயலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தேர்தல் சூழல் என்பதால் அரசியல்வாதிகளுக்கு இந்த நிகழ்வுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருக்கவில்லை. நிகழ்வு ஆரம்பமாகி வரவேற்புரைக்கு யாழ் மாவட்ட செயலரின் பெயர் அழைக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் ஒருவர் அங்கு திடீரென பிரசன்னமானார். இதனால் யாழ் மாவட்ட செயலர் வரவேற்புரையை நிகழ்த்தாமல் திரும்பி சென்றார். இதனை அடுத்து ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் குழப்பமடைந்தனர். ஜனாதிபதி ரணில் தலையிட்டு வரவேற்புரை உள்ளிட்ட நிகழ்வுகளை நிறுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீட்டு காசோலை வழங்கும் நிகழ்வுக்கு நேரடியாக செல்லுமாறு ஜனாதிபதி செயலக பணிக்குழாவினர் அறிவுறுத்தினர். இதனை அடுத்து அந்த நிகழ்வு இடம்பெற்றது. சுமார் 250 பேருக்கான காசோலைகளை ஜனாதிபதி ரணில் தனித்து நின்று முழுமையாக வழங்கி முடித்தார்.
இவ்வாறான உதவிகள் வழங்கும் நிகழ்வுகளில் வளமையாக ஜனாதிபதி சம்பிரதாயத்திற்கு ஒரு சிலருக்கு வழங்கி வைக்க ஏனையோருக்கு அங்கு பிரசன்னமாகும் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் வழங்கி வைப்பார்கள். ஆனால் அழகா விருந்தாளியாக அமைச்சர் கலந்து கொண்டமையினால் அதிருப்தி அடைந்தமையினால் ஜனாதிபதி ராட்டில் தானே சகல காசோலிகளையும் வழங்கி வைத்தார் என்று அறிய முடிகிறது. கிளிநொச்சியில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பாள் நகர் பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் மேசன் வேலையினை முடித்துவிட்டு வீட்டில் படுத்து உறங்கிய நிலையில் இன்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தில் மூன்று பிள்ளைகளின் தந்தையான முருகன் ரத்தினகுமார் என்ற 36 வயதுடையவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். மனைவி பிள்ளைகளுடன் உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த சமயம் தனிமையில் படுத்து உறங்கிய நிலையில் சடலமாக இனம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு காவவண்டி மூலம் கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் காணாமல் போயிருந்த இலங்கையைச் சேர்ந்த பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக துருக்கிக்கான இலங்கை தூதரகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கையைச் சேர்ந்த 69 வயதுடைய வாயுதீப பெண் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. குறைந்த பெண்ணின் சடலத்தை அவரது மகள் அடையாளம் காட்டியுள்ளதாக துருக்கிக்கான இலங்கை தூதராக மேலும் தெரிவித்துள்ளது. கலகேதர பகுதியைச் சேர்ந்த உயிரிழந்த பெண் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் துருக்கி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கிய இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29,000 கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டம் களம்புந்தன்வெளி கிராமத்தைச் சேர்ந்த ஆசிரியர் உட்பட 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் கோக்கட்டிச்சோலி காவல்துறை பிரிவில் உள்ள தாத்தாவலை 40 வட்ட குளத்தின் துரசிலிருந்து குளத்தின் ஆசிரியர் ஒருவர் மற்றும் 3 மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். களம்புந்தன் வெளியைச் சேர்ந்த 27 வயதுடைய ஆசிரியர் மற்றும் 16 வயதுடைய மாணவர்களான தயாபரன் சாஜித்தன், சத்தியசீலர் தனு, வீரசிங்கம் விதுஷன் என்பவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். களம்புந்தன் வெளி அரசு தமிழ் கலவன் பாடசாலையில் காப்போத்து சாதாரண தரத்தில் கல்வி கற்று வரும் 3 ஆண்மாணவர்களும் 4 பெண் மாணவர்களும் ஆசிரியருமாக 8 பேர் சம்பவ தினமான இன்று காலை ஒன்றிணைந்து தாத்தாப்பள்ளி பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். குறித்த சமய 3 ஆண் மாணவர்கள் அருகில் இருந்த படகில் குளத்திற்குள் சென்றுள்ளார்கள். அப்போது படகில் இருந்த துளையினால் படகிற்குள் நீர் வரத்து ஏற்பட்டு படகு மூழ்க ஆரம்பித்திருக்கின்றது. நீரில் மூழ்கிய மாணவர்களை காப்பாற்றுவதற்கு ஆசிரியரும் குளத்திற்குள் சென்றுள்ளார். இந்நிலையில் மீட்பு முயற்சி தோல்வியடைந்த நிலையில் ஆசிரியரும் 3 மாணவர்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோக்கட்டிச்சோலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்திலிருந்து முதியவர் ஒருவரின் சடலம் என்று பிற்பகல் மீட்கப்பட்டதாக தலவாக்கலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா பகுதியில் வசித்து வந்த என்ஜி பிரேமதாஸ் எனும் 71 வயதுடையவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் தலவாக்கலை ஹோலிபுட் பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு வந்துள்ள நிலையில் இன்று பிற்பகல் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தலவாக்கலை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூவின் பாதையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின்பற்ற வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க ஊடகங்கள் ஊடாக நேற்று பகிரங்கமாக கோரிக்கை விடுத்துள்ளார். லீ குவான் யூ தனக்கு ஆதரவான பாதல் உலக குழுக்களுக்கு செய்ததைப் போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் செய்ய வேண்டும் என்றும் ரஞ்சன் ராமநாயக்க குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு ஊழல்கள் மூலம் இலங்கையை அழித்த திருடர்கள் குழுவினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்த ரஞ்சன் ராமநாயக்க, திருடர்கள் குழு தமது பாதுகாப்பிற்காக ரணில் விக்ரமசிங்கவை மெய்ப்பாதுகாவலராக அழைத்து வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்று ரெட் டிராகன் மற்றும் பிளாக் டிராகன் என்ற 2 மாஃபியா பாதர உலக குழுக்களின் ஆதரவுடன் சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூ தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவருக்கு ஆதரவாக இருந்த மாஃபியா குழு தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டனர். அவரது வழியில் ரணில் விக்ரமசிங்க செயற்பட வேண்டும். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவ்வாறு செய்வது சந்தேகத்திற்குரியது என்றும் ரஞ்சன் ராமநாயக்க குறிப்பிட்டுள்ளார். வடபகுதிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க அன்றைய தினம் கிளிநொச்சி பரந்தன் பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். பரந்தன் வயல்வெளிக்கு விஜயம் செய்த அதிபர் அங்குள்ள விவசாயிகளிடம் நெற்றியை தொடர்பான பிரச்சினையை கேட்டறிந்து அதற்குரிய தீர்வினை பெற்றுத் தருவதாக உறுதியளித்துள்ளார்.
விவசாயிகளுக்கு தேவையான உரங்களை அரசாங்கம் துரிதமாக வழங்கியிருந்ததுடன் இம்முறை பெரும் போகத்தில் கூடுதலான நெல்லறுவடை கிடைக்கும் என நம்புவதாகவும் ஆதிபர் ராணில் தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஒரு கிலோ நெல்லை அரசாங்கத்தின் ஊடாக 100 ரூபாய் படி உத்தரவாத விலையில் கொள்வனவு செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு ஆதிபர் ராணில் பணிப்புரை விடுத்துள்ளார். அதே சமயம் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள 20 லட்சம் குடும்பங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் 10 கிலோ கிராம் அரிசியை இலவசமாக வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். விவசாயத்தை நவீனமயமாக்கும் திட்டத்தின் மூலம் அறுவடையை அதிகரிக்க வேண்டுவதாகவும் அதிபர் ரணில் வடக்கு மக்களுக்கு தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தையும் வட மாகாணத்தையும் மீண்டும் நாட்டிற்கு உணவளிக்கும் இடமாக மாற்றுவதற்கு விவசாயத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளாா்.